இலங்கை வானொலியில் முதல் தமிழ் நிகழ்ச்சி. இலங்கை வானொலியில் முதல் தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நியமனம் பெற்ற சோ சிவபாதசுந்தரம் ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டம் ஊர்காவத்துறையில் சோமோ உடையார் பேரன் என்று அழைக்கப்பட்ட சோமசுந்தரம் பிள்ளை என்பவருக்கு 1912 பிறந்தவர் சிவபாதசுந்தரம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் கல்வி கற்ற இவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். ஆங்கிலம், தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் நல்ல தேர்ச்சி பெற்ற இவர் கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்டமும் படித்தார். குறும்பசெட்டி நா பொன்னையாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஈழகேசரி பத்திரிகையில் 1938 ஆசிரியரானார். 1942 வரை ஈழகேசரியில் 4 ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் ஈழகேசரி இளைஞர் கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்து 200 அங்கத்தவர்களை இணைத்தார். 1942 கொழும்பு வானொலியில் பணியில் சேர்ந்தார். 1941 லண்டன் பிபிசி நிறுவனத்தில் தமிழ் ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது. 2வது உலகப்போர் முடிவடைந்த பின்னர் தமிழ் ஒலிபரப்பை விரிவுபடுத்தும் நோக்குடன் பிபிசி நிறுவனம் சிவபாதசுந்தரத்தை அழைத்தது. 1947 செப்டம்பரில் அவர் அங்கு சென்று பணியில் சேர்ந்தார். 1948 தமிழ் ஒலிபரப்பை ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியாக நடத்த முடிவு செய்யப்பட்டது. லண்டனில் இலங்கை தூதரகத்தில் இருந்த குமாரசுவாமி, இந்திய தூதரகத்தில் இருந்த பார்த்தசாரதி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி சஞ்சிகை நிகழ்ச்சியாக விரிவுபடுத்தப்பட்டது. அப்போது 1948 பாரதியாரின் தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாடலை வைத்து தமிழ் ஒலிபரப்புக்கு தமிழோசை என பெயர் சூட்டினார். இலங்கை திரும்பிய பின்னர் சிவபாதசுந்தரம் இலங்கை வானொலியில் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த முயன்ற போது இனத்துவேசம் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனையடுத்து இலங்கை வானொலியை விட்டு வெளியேறி லீவர் பிரதர்ஸ் நிறுவனத்தில் விளம்பர இயக்குநராக 9 பணிபுரிந்தார். தெற்காசிய பிராந்தியத்தில் எழுந்த இப்புதிய தொடர்பு சாதன வடிவில் தெற்காசிய வானொலியின் அரசி என்ற கீர்த்தியோடு இலங்கை வானொலி ஒலிபரப்பு கலைக்கான செம்மையான ஒரு இலக்கண நெறியை வகுத்து ஒலிபரப்பு துறையை வளப்படுத்தியது. ஒலிபரப்புக்கு இலங்கை வானொலி ஒரு மாதிரி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. இலங்கை வானொலியில் முதல் தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நியமனம் பெற்ற சோ சிவபாதசுந்தரம் தான் தமிழ் ஒலிபரப்பின் பிதாமகர். ஒலிபரப்பு கலை என்ற நூலை அவர் எழுதினார். 1955 அது வெளிவந்த போது இந்திய மொழிகள் அனைத்துள்ளும் ஒலிபரப்பு பற்றி வெளியான முதல் நூல் என்று இந்து அந்நூல் பற்றி குறிப்பிட்டது. ஒலிபரப்புக்கான பைபிள் அவர் எழுதிய ஒலிபரப்பு கலை சிவபாதசுந்தரத்தினுடைய இந்த நூல் அமுத நிலையம் வெளியீடாக வெளிவந்தது. ஒவ்வொரு ஆண்டிலும் வெளியான சிறந்த நூலை தேர்ந்தெடுத்து பரிசளிக்கும் சென்னை தமிழ் வளர்ச்சிக் கழகம் 1955 வெளியான சிறந்த நூலாக இந்நூலை தேர்ந்தது. அப்போது அங்கு அதில் ஒரு சர்ச்சை எழுந்தது. நூலை எழுதிய சிவபாதசுந்தரம் இந்தியர் அல்லர். இந்திய எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களுக்கே தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசளித்து கௌரவித்து ஊக்குவிப்பது என்பதுதான் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தினுடைய அமைப்பு விதி. செயலாளராக இருந்த பெரியசாமி தூரன் எந்த நாட்டவராக இருந்தாலும் தமிழ் நூல் என்றால் அதற்கு அப்பரிசு வழங்கப்படலாம் என்று அதுவரை தொடர்ந்த வழக்கத்தை மாற்றியதில் 1000 பரிசு சிவபாதசுந்தரம் அவர்களுக்கு அந்நூலுக்காக வழங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு வைபவத்தில் நூலை அறிமுகம் செய்து வைத்து பேசிய பேராசிரியர் தேனா போனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பல்கலைக்கழகத்தில் MA பட்டதாரிகளுக்கு இந்நூலை தாம் சிபார்சு செய்திருப்பதாக தெரிவித்தார். இப்படி இலங்கை வானொலியின் ஆரம்ப நாட்களில் அங்கு பணியாற்றிய சோ சிவபாதசுந்தரம், எஸ் குஞ்சிதபாதம், பி என் பாலசுப்ரமணியம், KS நடராஜா, சானா சண்முகநாதன், வானொலி மாமா என்று பெயர் பெற்ற எஸ் சரவணமுத்து, மோனி எலியாஸ் போன்ற இவர்கள்தான் இலங்கை வானொலியின் உன்னதமான இலக்கண மரபுக்கு வரப்பட்டவர்கள். இவர்கள் தவிர
பிபிசியிலிருந்து இலங்கை வானொலிக்கு டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஜோன் லாம்சன், பாஸ்கோ தாம்ப்டன் டைரக்டர் ஆஃப் புரோகிராம்ஸ் ஆகியோரின் பங்கும் உண்டு. ஆக இந்த பின்னணியில் இலங்கை வானொலியினுடைய வர்த்தக சேவை 1950 செப்டம்பர் 30 ஆரம்பமானது. வானொலியின் ஒரு பெரும் அதிர்வை இதுதான் இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்படுத்தியது. அது இமயம் வரை சென்றது. இமயத்தின் உச்சியில் கால்பதித்த ஹிலரியும் ரென்சிங்கும் இலங்கை வானொலியின் வர்த்தக ஒளிபரப்பைத்தான் அங்கு வானொலிகளில் முதலில் கேட்டார்கள். கிளிஃபோர்ட் என்ற ஆஸ்திரேலியர் இயக்குநராக நியமிக்கப்பட்டு இலங்கை வானொலியின் இந்த வர்த்தக சேவை ஆரம்பிக்கப்பட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த சாதனங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இச்சேவை சிங்கள, தமிழ், ஆங்கில மொழிகளில் மாத்திரமன்றி அதன் ஆசிய சேவை ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் விரிவடைந்து துணைக்கண்டத்தை ஆக்கிரமித்தது. புதியதான இந்த வர்த்தக ஒளிபரப்பு வடிவத்தில் ஒளிபரப்பு துறைக்கே புதியவரான மயில்வாகனன் தமிழில் அதற்கான ஒரு பரிமாணத்தை அற்புதமான விதத்தில் நிர்ணயித்தார். இலங்கை வானொலியின் இந்த வர்த்தக சேவை ஆரம்பமான காலகட்டம் தமிழ் சினிமாவிலும் ஒரு திருப்பு முனை காலமாக இருந்தது. சிவாஜி, எம்ஜிஆர் ஆகியோர் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முனைந்த காலம் அது. சென்னை வானொலி நிலையம், காமராஜர், அண்ணாதுரை போன்ற பிரமுகர்கள் காலமான போது இறுதி ஊர்வலத்தின் நேர்முக வர்ணனையாளராக சிவபாத சுந்தரத்தை அழைத்திருந்தது. சிட்டி பேகோ சுந்தர்ராஜனும் சிவபாத சுந்தரமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொடர் உரையாற்றலுக்கு அழைக்கப்பட்டனர். இவ்விருவரும் அண்ணாமலை, பாண்டிச்சேரி, சென்னை பல்கலைக்கழகங்களில் வருகை தரும் பேராசிரியர்களாகவும் பணியாற்றினர். புது வளர்ச்சி பெற்ற தமிழ் திரைப்படத்தின் கிராமப்புற கவர்ச்சிக்கும் நகர்ப்புற கவர்ச்சிக்கும் உதவ அப்போது அதற்கு இன்னொரு தொடர்பு சாதனத்தின் உதவி பெரிதும் தேவைப்பட்டது. கர்நாடக சங்கீதமும் செய்தியும் பேச்சுக்களும் என்றிருந்த வானொலி ஒளிபரப்பு வழக்கில் தொடங்கப்பட்ட புதிய வர்த்தக சேவைக்கு அதன் பரவலுக்கு தமிழ் சினிமா பாடல்கள் பெருவாய்ப்பாகின. அகில இந்திய வானொலியில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்புக்கு இந்திய அரசு விதித்திருந்த தடை இதற்கு மேலும் வாய்ப்பாகியது. தகவல் ஒளிபரப்பு அமைச்சராக இருந்த பி கே கேஸ்கர் 1952 இத்தடையை விதித்தார். ஆக சினிமா, ஒளிபரப்பு ஆகிய இந்த இரு தொடர்பு சாதனங்களினதும் முதல் இணைப்பு மயில்வாகனன் என்ற அறிவிப்பாளரின் ஆளுமை வழியாகவே ஏற்பட்டதென்பார் பேராசிரியர் க. சிவத்தம்பி. வர்த்தக ஒளிபரப்பின் நியமங்கள் பல மயில்வாகனன் யுகம் வழியாகவே வருகின்றன. இந்த மயில்வாகனன் யுகம்தான் தமிழ் சினிமாவின் பொற்காலமும் ஆகிறது. டிரான்சிஸ்டர் ரேடியோக்களும் அறிமுகமாக ஆரம்பித்த அக்காலத்தில் இந்தியாவின் கிராமப்புறங்களிலெல்லாம் சிலோன் ரேடியோ இதில் கேட்குமா என்பதை உறுதிப்படுத்தியே அவர்கள் அந்த ரேடியோக்களை வாங்கினார்கள். இலங்கை வானொலியை கேட்காமல் இந்திய நேயர் ஒருவருடைய நாள் அப்போது கழிவதில்லை. பாடல்களின் இசைத்தட்டுக்களை வைத்துக் கொண்டு அவற்றில் மயில்வாகனன் காண்பித்த சுழற்றல் வேலைகளும் அவரின் தனித்த கணீரென்ற அந்த குரலின் ஜொலிப்பும் இந்திய இல்லங்களில் அவருக்கோர் உறவை ஏற்படுத்தின. இலங்கை வானொலி என்றால் மயில்வாகனன், மயில்வாகனன் என்றால் இலங்கை வானொலி, இப்படித்தான் அறியப்பட்டது. சிவபாத சுந்தரம் 2000 நவம்பர் 8 லண்டனில் காலமானார். சிவபாத சுந்தரனார் மனைவி ஞானதீபம் அம்மையார் திருமணம் 21 ஜனவரி 1946 நடைபெற்றது. இவர்களுக்கு மஞ்சுபாஷினி, ரவிலோச்சனன், பிரசன்னவதனி என 3 பிள்ளைகள் உள்ளனர். மஞ்சுபாஷினி ஒரு மருத்துவர், தமிழோசையில் பணியாற்றி பல தகவல்களை அளித்து வந்தார். பிரசன்னவதனி கலாஷேத்ராவில் பரதநாட்டியம் பயின்றார். 1975 இந்திய அரசு இந்திய கலைகளை சித்தரிக்கும் தொடர் அஞ்சல் தலைகளை வெளியிட்டது. அதில் பரதநாட்டியம் ஆடுபவராக பிரசன்னவதனியின் படம் இடம்பெற்றிருந்தது.